அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆடி மாத ராசி பலன்கள் 17/7/2018 முதல் 16/8/2018 வரை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மன கசப்புகள் மாறும். விளம்பி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாடி வரும் வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவே அமையப்போகிறது. உங்கள் ராசிநாதன் புதன், சூரியன் மற்றும் ராகுவுடன் இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும், மன கசப்புகள் மாறும். 2 ராகு 8 கேது இருப்பதால் சர்ப்பதோஷம் உங்களை ஆட்கொண்டுள்ளது. எனவே வரும் நல்ல வாய்ப்புகளை சர்ப்பதோஷம் கொஞ்சம் காலதாமதப்படுத்தலாம். குறிப்பாக நீங்கள் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தால் வேலை கிடைத்துவிடும் என்றாலும் அதில் சேருவதற்கான அழைப்பு வருவதில் தாமதம் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கும் இதே நிலைதான். எனவே உங்கள் சுய ஜாதகத்திற்கு ஏற்ற அனுகூலம் தரும் ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாட்களில் சர்ப்பதோஷ நிவர்த்தி பரிகாரங்களை முறையாக செய்வதால் அற்புத பலன்கள் அனுதினமும் வந்து சேரும். குரு பார்வை முழுமையாக உங்கள் ராசியில் இப்பொழுது பதிகிறது. அது மட்டுமல்லாமல் 9/11 ஆகிய இடங்களிலும் பதிவதால் குடும்பத்தில் கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். இதுவரை வக்ர இயக்கத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது வக்ர நிவர்த்தியாகி விட்டார். எனவே சிக்கல்களும் சிரமங்களும் உங்களை விட்டு அகலும். தக்க வழிகாட்டியாக ஒருவர் வந்திணைந்து தன வரவை பெருக்கிக் கொடுப்பார். தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனி ராசியை பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. கண்டக சனி என்று இதை அழைப்பது வழக்கம். குறிப்பாக சங்கடங்களையும் சந்தோஷ பாதிப்புகளையும் சனியின் பார்வை உருவாக்கும் என்பார். இருப்பினும் பலம் பெற்ற குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். மலமலவென காரியங்களும் துரிதமாக நடைபெறும். சனி குரு இரண்டையும் முறையாக வழிபடுவதன் மூலம் நல்லது நடக்கும். August 2 கன்னி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5/12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன். அவர் கன்னி ராசியில் நீச்சம் பெறும்பொழுது சில தாமதங்கள் உருவாகலாம். குறிப்பாக பிள்ளைகளின் படிப்பில் தடைகளும் தாமதங்களும் கவன சிதறல்களும் உருவாகலாம். எல்லை தாண்டி பழகியவர்களால் இடையூறுகள் ஏற்படலாம். சொல்லை செயலாக்கி காட்ட முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். பணியில் தொல்லை, பாதியிலேயே பணி நிறுத்தப்படுதல் போன்றவை ஏற்படலாம். இருப்பினும் சுக்கிர வழிபாட்டில் அக்கறை செலுத்தினால் சுகங்கள் தானாக வந்து சேரும். August 3 புதன் வக்ர நிவர்த்தியாகிறார். மாத தொடக்கம் முதல் வக்ர இயக்கத்தில் இருந்த புதன் இப்பொழுது வக்ர நிவர்த்தியாகிறார். ராசிநாதனாக விளங்கும் புதன் பலம் பெறுவதால் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். வருங்கால முன்னேற்றம் கருதி முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகம் தொழிலில் உயர்வு கிடைக்கும். வீண் விரயங்கள் சுப விரயமாக மாறும். வீடு மாற்றங்களும் அமையலாம். வெளிநாட்டு யோகங்கள் கைகூடலாம். ஓடி ஓடி உழைத்த உழைப்பிற்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க நேரம் இது. உதாசீனப்படுத்திய உறவினர்கள் வந்து ஒட்டிக்கொள்வார். சதா சர்வ காலமும் குடும்ப சிந்தனை அதிகரிக்கும். இம்மாதம் முழுவதும் செவ்வாய் சனி இரண்டும் வக்ரமாக உள்ளன. இந்த இரண்டு வக்ரங்களும் உங்களை பொறுத்தவரை நன்மையும் தீமையையும் கலந்து தருவதாக அமையும். 6/11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உத்தியோகத்தில் நேர்முக தேர்வுக்கு சென்றவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகள் நல்ல ஆதரவாக நடந்து கொள்வார். கொடுத்த கடன்கள் வசூலாகும். சனியின் வக்ர இயக்கத்தால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இம்மாதம் துர்கை வழிபாடு துயரங்களை போக்கும்.
நன்றி.